இன்னும் பார்க்கலையா? நம்ம ரசங்களையும் அள்ளி கொடுத்து நம்மை பரவசப்படுத்தும் இந்த 8 வெப் சீரிஸ்களையும் BS Value-வில் binge watch பண்ணுங்க. BS Value now available on Play Store and App Store. Location partner: Cricket Labs, Temple Steps, Saidapet, Chennai. Sports நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். சோ போன மாஸ்டர் கிளாஸ் வீடியோல நம்ம பேட்டிங்கோட டைமிங் எப்படி இம்ப்ரூவ் பண்றது அப்படிங்கறத டீடைலா நாம பேசினோம். இந்த வீடியோல நம்ம பேட்டிங்கோட ஃபுட் வர்க், அதாவது இப்போ பேட்டிங்ல நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான விஷயம் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த ஃபுட் வர்க் தான். அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், அதை எப்படி என்ஹான்ஸ் பண்ணலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். பேட்டிங்கோட ஃபுட் வர்க் எப்படி இம்ப்ரூவ் பண்றது அப்படினு பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு 3 ஃபேக்டர்ஸ் இருக்கு. அதுதான் வந்து ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ண போகுது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர், ஃபிசியலாஜிக்கல் ஃபேக்டர் அண்ட் உங்களோட ஃபிட்னஸ். ஸோ சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த கான்ஃபிடன்ஸ், அதாவது இன்னர் மைண்டில் உங்களோட கான்ஃபிடன்ஸ் தான் வந்து சைக்கலாஜிக்கல் ஃபேக்டராக வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ இஃப் சப்போஸ் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட அந்த ஒரு ஃபுட் ஒர்க் வந்து டிஸ்டர்ப் ஆகும். ஸோ இது ஒரு விஷயம். ஸோ நெக்ஸ்ட் விஷயம் ஃபிசியலாஜிக்கல் ஃபேக்டர். ஃபிசியலாஜிக்கல் ஃபேக்டர்னா உங்களோட ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன், அதாவது நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் உங்களோட ரியாக்ஷன் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வீடியோலேயே சொன்ன மாதிரி தான், அந்த பைக் எக்ஸாம்பிள் சொன்னோம் இல்லையா, அதாவது நீங்கள் எப்படி வந்து பிரேக் போடுறீங்க, அதாவது எந்த ரெஸ்பான்ஸ் டைமில் நீங்கள் பிரேக் போடுறீங்க, எது எப்போ வந்து நீங்கள் ஸ்பீடாக போகிறீங்க, எப்போ ஸ்லோவாக போகிறீங்க அப்படிங்கிறது உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கும். இதெல்லாம் உங்களோட ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷனில் பொறுத்து இருக்குது. ஸோ அதே தான் உங்களுக்கு அந்த ஃபுட் ஒர்க்கில் எந்த ஷாட்டை நீங்கள் வந்து ஃப்ரண்ட் ஃபுட்டில் வந்து ப்ளே பண்ண போகிறீங்க, எந்த ஷாட்டை பேக் ஃபுட்டில் ப்ளே பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது உங்களோட அந்த ஃபிசியலாஜிக்கல் ஃபேக்டரில் பொறுத்து. நெக்ஸ்ட்டு உங்களோட ஃபிட்னஸ். இது வந்து த்ரூ உங்களோட ஸ்கில்ஸ் மூலிமா தான் இதை நீங்கள் அட்டைன் பண்ண முடியும். ஸோ இந்த 3 விஷயம் தான். ஸோ நீங்கள் கேட்கலாம், அப்போ ஃபுட் ஒர்க் வந்து எடுத்துக்கிட்டால் எல்லா பிளேயர்ஸும் வந்து எல்லாமே பிரில்லியண்ட்டான ஃபுட் ஒர்க் வச்சு ஆடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ இதுலேயும் வந்து நிறைய பேர் எக்ஸப்ஷன் இருக்காங்க. அதில் முக்கியமாக வந்து விவேந்திர சேவாக் ஓப்பனிங்கில் நின்று அழகாக அப்படியே ஃபுட் ஒர்க், அதாவது வெறும் அந்த ஆண்டை கோஆர்டினேஷன் மூலிமா வச்சு ஜஸ்ட்டு நின்னே வந்து அந்த லாஃப்டட் 6ல் அடிப்பார். ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்து வியந்திருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு சச்சின் டெண்டுல்கர், த காட் ஆஃப் கிரிக்கெட். ஸோ இவரோட ஸ்டைல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி பேலன்ஸ் அண்ட் டைமிங் மட்டும்தான். ஸோ இவருக்கு அந்த பேலன்ஸ் அண்ட் டைமிங்கில் வச்சு மட்டுமே நிறையா ஸ்ட்ரோக்கை வந்து கிளியர் பண்ணுவார். இவருக்கு அந்த ஃபுட் ஒர்க் அப்படிங்கிறது பெரிய இஷ்யூஸாகவே இருக்காது. ஸோ நெக்ஸ்ட்டு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த டிராவிட், ஸோ த பால். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஃபுட் ஒர்க்கே வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். எப்பயுமே அவருக்கு அவர் ஃபுட் ஒர்க்குமே பாலுக்கு க்ளோஸாக போகும். ஸோ இதனால் அவருக்கு அந்த டிஃபென்சிவ் பிளேலாம் வந்து ரொம்ப அழகாக ஆடுவார். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் ஒர்க்கோட வேரியஸ் டைமென்ஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபுட் ஒர்க்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சாலிட் ப்ராக்டிஸ் இருக்கணும், அதுக்கு நீங்கள் நிறைய மேட்சஸ் ஆடிருக்கணும். ஸோ அதுக்கு இப்போ என்ன பண்ணலாம், ஸோ இந்த ஃபுட் ஒர்க் வந்து எப்படி அட்டைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 விஷயம் இருக்குது சேம். ஸோ அதில் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் பிளேஸ்மெண்ட். ஸோ அது வந்து உங்களோட கால் வந்து நீங்கள் எங்கே பிளேஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதா மேட்டர். நான் வந்து இப்போ ஃப்ரண்ட் ஃபுட் போகிறேன் அப்படின்னா அதுக்கு நீங்கள் கால் வந்து ஃப்ரண்ட் ஃபுட்டில் வைக்கணும். ஸோ அந்த ஒரு பிளேஸ்மெண்ட் இருக்குது. அண்ட் தென் எப்படி பிளேஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது மேட்டர். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரண்ட் ஃபுட்டில் நீங்கள் ஆட போகும்போது ஃபஸ்ட்டு வந்து உங்களோட டோவை பிளேஸ் பண்ணணும். நீங்கள் எடுத்தோடனே உங்களோட நீயை பிளேஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பேலன்ஸ் மிஸ் ஆகிரும். ஸோ அதே தான். ஸோ இந்த பிளேஸ்மெண்ட்ஸ் இஷ்யூஸ் ஒன்று இருக்குது. ஸோ செகண்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பேலன்ஸ். நீங்கள் ஃப்ரண்ட் ஃபுட் வச்சிட்டிங்க அண்ட் தென் நீங்கள் ஓவராக நீங்கள் வந்து உங்கள் கம்ஃபர்ட் ஜோனை மீறி நீங்கள் ஃப்ரண்ட் ஃபுட்டை வச்சு ஆடினீங்க அப்படின்னா நீங்கள் ஷார்ட் ஆடு போகும்போது நீங்கள் விழுந்துருவீங்க. அண்ட் தென் அந்த ஷார்ட் வந்து கம்ப்ளீட் ஆகாது. ஸோ இதெல்லாம் தான் வந்து உங்களோட பேலன்ஸில் ஒரு இஷ்யூவாக இருக்கும். ஸோ தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்ட்ரோக் ப்ளே. நீங்கள் சப்போஸ் நீங்கள் வந்து ஃப்ரண்ட் ஃபுட் போயிட்டீங்க, நீங்கள் ஸ்ட்ரோக் ஆடு போகும்போது உங்களோட பேட் வந்து பாலுக்கு க்ளோஸாக போகணும். ஸோ அந்த ஸ்ட்ரோக் ப்ளே உங்களோட ஃபுட் ஒர்க்கை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அந்த ஃபுட் ஒர்க்கை டிஸ்டர்ப் பண்ணிச்சுன்னா உங்களோட டைமிங் எல்லாமே மாறும். ஸோ இந்த ஒரு 3 விஷயம் தான் உங்களோட ஃபுட் ஒர்க்கில் ஒரு மேஜரான ஒரு ரோல் ப்ளே பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஒரு 3 விஷயத்தை எப்படி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரூ ட்ரில் ப்ராக்டிஸ் தான். ஸோ அந்த ட்ரில் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துக்கலாம். ஃபுட் ஒர்க்கோட பேசிக் ட்ரில்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தலாம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் ஸ்கிப்பிங். ஸோ இந்த ட்ரில் வந்து நீங்கள் பேட்டிங் ஆட போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃபுட் ஒர்க் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ நீங்கள் எப்படி அந்த டைமிங் விஷயத்தில் நம்ம வந்து பேட்டிங் ஆட போகிறதுக்கு முன்னாடி சில ட்ரில்ஸ்லாம் பண்ணமோ அது கூட இந்த ஸ்கிப்பிங்கும் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ செகண்ட் விஷயம் ஷட்டில் ரன். ஸோ இது வந்து பேசிக்காக கிரிக்கெட்டோட வார்ம் அப்ஸில் இதெல்லாம் இருக்குது. ஸோ ஷட்டில் ரன் நீங்கள் ஃபுட் ஒர்க்குக்கும் நீங்கள் வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். So, third விஷயம் shadow stretching. So, இந்த shadow stretching நான் என்னனா நீங்கள் 3 கோண வந்து உங்களோட V positionல செட் பண்ணிப்பீங்க. So, செட் பண்ணிட்டு நீங்கள் just இந்த foot மட்டும் எடுத்து கொண்டு போய் அந்த front foot எடுத்து நீங்கள் வைப்பீங்க. அதாவது எந்த கோணல நீங்கள் வந்து foot place பண்ண போறீங்களோ அந்த ஷாட்டை நீங்கள் வந்து ஸ்ட்ரோக்க ப்ளே பண்ணுவீங்க. So, இது மூலமா உங்களுக்கு அந்த ஒரு foot work வந்து கரெக்ட்டா வந்து மேட்ச் ஆகும். So, இது வந்து பாத்தீங்கன்னா அந்த பாலை அடிக்கணும்லாம் கிடையாது. ஜஸ்ட் போய் பால் அந்த கிட்ட போய் அந்த ஸ்ட்ரோக்க மீட் பண்ணுங்க. So, போதும். சரி நீங்க கடைசியா வந்து நீங்க உங்களோட அந்த 3 கோணையும் பெர்ஃபெக்ட்டா அலைன் பண்ணி உங்களோட ஃப்ரண்ட் ஃபுட் வந்து கரெக்ட்டா வந்துருச்சு அப்படினா உங்களோட ஃப்ரண்ட் ஃபுட் ஆகட்டும் இல்ல நீங்க அந்த லெக் ஆன்ல போய் டிரைவ் ஆடுற அந்த ஃபுட் பேக் ஆகட்டும் எல்லாமே கரெக்ட்டா வந்துருச்சு அப்படினா நீங்க அந்த ஒரு ஸ்ட்ரோக்க ப்ளே பண்ணி பாருங்க கடைசியா. So, இது வந்து மூணாவது விஷயம். நாலாவது ட்ரில் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களோட டீம்மேட்டை வந்து பாலை வந்து த்ரோ பண்ண சொல்லுங்க. அதை நீங்க கேட்ச் பண்ணுங்க அண்டர் ஆர்ம்ஸ்ல. ஸோ இது இப்படி நீங்கள் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு அந்த ஃபுட் ஒர்க் வந்து ஈஸியாக வந்து அட்டைன் ஆகும். ஸோ இது வந்து மேட்ச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு 3-4 பால் இதை நீங்கள் போட சொல்லி நீங்கள் வந்து இதை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 5வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரண்ட் ஃபுட் அண்ட் பேக் ஃபுட்டை பொசிஷனிங் பண்ணுறது. அதாவது உங்களோட அந்த ஃப்ரண்ட் ஃபுட் வந்து எவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருக்க முடியுமோ அவ்வளோ கம்ஃபர்ட்டாக நீங்கள் ஃப்ரண்ட் ஃபுட் எடுத்து வச்சுக்கோங்க. அதுலேருந்து இந்த பேட்டை வச்சு ஒரு ஆர்க் வந்து கிரியேட் பண்ணுங்கள். அந்த ஆர்க்குக்கு பின்னாடி பால் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பேக் ஃபுட்டில் போய் ஆடுவீங்க. அண்ட் தென் அந்த ஆர்க்குக்கு முன்னாடி அதாவது ஆர்க் உள்ள பால் வந்துச்சுன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரண்ட் ஃபுட் போய் ஆடுவீங்க. ஸோ இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அந்த ஆர்க்கை நீங்கள் மைண்டாக நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லை ப்ராக்டிஸில் நீங்கள் வந்து ஒரு கோன் வச்சு நீங்கள் அந்த ஆர்க்கை செட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் விஷயம். ஸோ இந்த ஒரு 5 ட்ரில்லை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க, ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு ஃப்ரண்ட் ஃபுட்டில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். அவ்வளோதான். இந்த ஃபுட் ஒர்க்கோட 5 ட்ரில்லை வந்து பார்த்தாச்சு. ஸோ இந்த 5 ட்ரில்லுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபுட் ஒர்க்கோட அந்த எஃபிஷியன்சி அந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நல்லாவே தெரியும். ஸோ இந்த 5 ட்ரில்லை ஃபாலோ பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக வந்து பேட்டிங் எல்லாமே ஆட முடியும். ஸோ பேட்டிங்கோட இந்த 4 விஷயம் முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம பேசியாச்சு. கிரிப்பு பேசியாச்சு, ஸ்டாண்ட்ஸ் பேசியாச்சு, டைமிங் பேசியாச்சு, அண்ட் தென் ஃபுட் ஒர்க் பேசியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ரோப் பாலில் வந்து எப்படி நம்ம வந்து ஃபுட் ஒர்க் அண்ட் டைமிங் வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக வீடியோ போடுறோன்னு சொல்லியிருந்தோம். அது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போது இந்த 4 விஷயத்தில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கீழே காம்பாஸில் வந்து சொல்லுங்கள். நாங்கள் வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ரஞ்சித் தங்கராஜ். நேற்று இல்லை நாளை இல்லை இன்றே நடை போடுவோமா, வேலி இல்லை வானம் இல்லை சிகரங்கள் படைத்திடுவோமா, வேதம் இல்லை பயமும் இல்லை தடைகளை உடைத்திடுவோமா.